ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் திமுக வாங்கின ஓட்டு முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் அண்ணா திமுக வாங்கின ஓட்டு முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒன்பது சதவீதம் ரெண்டு கூட்டணி எவ்வளோ எழுபத்தோரு சதவீதம் அப்போ ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கூட திமுகவும் அண்ணா அண்ணாதிமுக ஓட்டு வந்து எழுபத்தோரு சதவீதமாக உயர்ந்த இடத்துல தானே இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரும்போது திமுக வாங்கின ஓட்டு இருபத்தி ஒ ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் அண்ணா திமுக வாங்கினது இருபது புள்ளி நாலு சதவீதம் ரெண்டு கூட்டணி எவ்வளவு வருது நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதம் வருது கடந்த பல ஆட்கள் நாட்களாகவே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வந்து திமுக ஏறி திமுக கருணாநிதியை புகழ்ந்து பேசி ஸ்டாலினை புகழ்ந்து பேசி இதெல்லாம் பண்ணிட்டு தெரியாது அப்படின்னு திண்டிட்டு நானும் வந்து தான் ஆதரிக்கானா இது அப்படிப்பட்ட ஜென்மம் இது தேசியவாதிகள் தான் உங்களுக்கு வந்து உறுதுணையா நின்னாங்க அப்படிங்கிறத புரியலன்னா நீங்க எல்லாம் உண்மையிலேயே ஒரு நம்ம தப்பா போயிடும் அம்மாவை தப்பா சொல்ற மாதிரி அதனால் அதோட நுட்பாட்டிக்கிறேன் பிரகாஷ் ராஜ் அது ஒரு நாய் கேட்ட கேட்டீங்க கண்டிப்பாக நான் அதை அப்படி தான் சொல்றேன் அது ஒரு நாய் ஒரு நல்ல ஒரு பிரஜையும் கிடையாது ஒரு குடிகாரை ஒரு பொம்பளை பொறிக்கி ஒரு கேவலமான ஆளு ஒரு வக்கரை புத்தி உள்ள கட்சி அது அது இந்து மதத்துக்கு மேலேயும் இந்துக்கள் மேலேயும் அதே மாதிரி இந்த தேசத்துக்கு மேலேயும் என்றைக்குமே அது நல்ல எண்ணத்துல அது இந்த கட்சியே கிடையாது தாலிபான்கிறது வந்து முஸ்லிம் பயங்கரவாதிகள் அவங்களுக்கு உள்ள பேரு இவர் நூலிபான் அப்படின்னா நூலிபான் யாரும் மூணு சதவீதம் இருக்க ஒரு நூலிபான் வந்து அவருக்கு வந்து இவ்வளவு தமிழக அதாவது நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சருடைய ஜெய்சங்கர் ஒரு தமிழனுக்கு எல்லாரும் சந்தோஷப்பட்டு அதை பிராமணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நூலிபான்னு சொல்லி இழிவுபடுத்துற தொண்ணூத்தி எட்டு அஹ் பிப்ரவரி பதினாலுல வந்து அங்க நடந்த அந்த தொடர் குண்டுவெடிப்புல பாதிக்கப்பட்டு பலியானவங்களுக்கு எந்த தலைவர்களும் அஞ்சலி செலுத்த வரல பிரதமர் நரேந்திர மோடிகள் அவர்கள் வந்து இந்த வருஷம் வந்து அங்கே அஞ்சலி செலுத்திட்டு இருந்தார் அஞ்சலி செலுத்துன செய்தி எல்லா இடமும் பரவக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி ராஜினாமா பண்ணுச்சு இதுக்கு உள்நோக்கமே கிடையாதுன்னு சொல்றீங்களா எங்க ராஜினாமா பண்ணுங்க அந்த செய்தியை நீங்க வெளியிடுறது மறுநாள் வெளியிடுங்க இப்ப என்ன யாருக்கு தெரிய போகுது என்ன ஆக போகுது பிரதமரே வந்து அஞ்சலி செலுத்தினா கூட அதை திமுகவுக்காக திசை திருப்பி விட்டுச்சுன்னா இது திமுகவினுடைய கொத்தடிமைன்னு இன்னும் சொல்லாம வேற என்ன சொல்லுவேன் India's number one A.I. Empowered institution Institution, JKKN JKKN Admissions open for Engineering, Pharmacy, Allied Health Sciences, Arts, Nursing and Dental JKKN institution, Native Plus வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் விமர் மற்றும் பத்திரிக்கையாளர் திரு கணேசன் அவர்கள் வணக்கம் 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 நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் பார்த்தா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்டேஜிலிருந்து லெவன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் ஓட் கிடச்சிருக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் உள்ள ஹிந்துத்துவ ஓட்டாக நம்மளால் பார்க்க முடியலையா ஏன் அப்படின்னா பிஜேபி வந்து இந்த அளவுக்கு ஒரு எயிட் பர்சன்டேஜ் குரோத் ஆனதுக்கப்புறம் சில எதிர்க்கட்சிகள் சில திராவிட கட்சிகளோட நரேட்டிவ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து பிஜேபிக்கு வளர்ச்சியே கிடையாது முன்னு இருந்ததை விட அது கம்மியான ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தனிச்ச நின்று ஓட்டு வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டூலேருந்து லெவன் பாயிண்ட் டூ ஃபோர் வரைக்கும் வந்திருக்கு இதை வந்து ஒரு பிஜேபியோட வளர்ச்சி இல்லைன்னு தொடர்ந்து நெரேட்டிவ் செட் பண்ணுறது இது திராவிட கட்சிகளுக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் ஒரு பெரிய சவாலாக வந்து இந்த பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்களா இல்லை இதுல வேறு சில மாதிரியான சில வேற வியூகங்கள் இருக்கா இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இப்போ நீங்க சொன்ன ஒரு தகவல் அதாவது எப்படின்னா லேட்டஸ்ட்டாக கிடைச்ச தல தகவல்களை வச்சு நம்ம அந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல கட்சிகள் வாங்கின ஓட்டு அது எதனால கூடிச்சுது குறிப்பா பாஜகவினுடைய ஓட்டு வங்கி அதிகரிக்க என்ன காரணம் அப்படிங்கிறதுல நீங்க சொன்னதுல பல விஷயங்கள் இருக்குதுல ஆஹ் அதை பத்தி நான் சில விஷயங்களை சுருக்கமாக நான் சொன்ன சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலை நீங்க எடுத்துடுங்க திமுக அந்த பக்கம் அதே தான் அணிய அணியெல்லாம் இருந்துச்சு அதே அணியில் இருக்கக்கூடிய கட்சி திமுகவினுடைய ஓட்டு சதவீதத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீத ஓட்டு வந்து திமுகவுக்கு கிடச்சிது அதே சமயத்தில் எடப்பாடி அண்ணா திமுக அண்ணா அண்ணாதிமுக அப்போ ஓபிஎஸ் கூட இருந்தார் அது ஒரு அதில் இருந்துச்சு அவங்க வாங்கின ஓட்டு அண்ணா திமுக ஓட்டுன்னு எடுத்துடுங்க அதில் வாங்கின ஓட்டு எவ்வளோன்னா முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒம்பது சதவீதம் ஓட்டு இருந்துச்சு அது ஒரு முக்கியமான ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலையும் இதுக்கு முந்தின பாராளுமன்ற தேர்தலையும் வந்து நம்ம வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கிறது இல்லை அனலைஸ் பண்றது அது ஒரு விதம் அதே சமயத்துல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அணிகளை குறிப்பா திமுக அணியில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கறதுனால கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இடையில அதனுடைய கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு இல்லைன்னா தேய்மானம் என்ன இருக்குங்கிறத பார்க்குறதுலேயும் நமக்கு வந்து எல்லா கட்சிக்கும் பார்க்கலாம் அந்த அடிப்படையில் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்கு முக்கியமாக அந்த மாதிரி பார்க்கும்போது திமுகவினுடைய ஓட்டு வங்கியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் ஓட்டாக இருந்தது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும்போது இருபத்தொன்னுக்குலேருந்து இருபத்தி நாலுக்கு வரும்போது திமுகவினுடைய ஓட்டு வந்தி வங்கி வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமாக குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பத்து புள்ளி எட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு பத்து சதவீதம் ஒரு ஆளும் கட்சிக்கு வந்து குறைஞ்சிருக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு

அது வந்து ஒரு விதமாக இது தான் ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதே அணி தான் திமுக அணி இருக்குது அதில் எந்த மாற்றமும் கிடையாது எதிர் அணியில மாற்றம் இருக்குது ஏன்னா கூட்டணியில் இருந்து தனியாக பிரிஞ்சு நின்றாங்க இதெல்லாம் பிரிஞ்சு நின்ற பிறகும் கூட திமுகவுக்குன்னு தனியாக அதே கூட்டணி தான் அதில் எந்த மாறுபாடும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் சொல்லப்போனால் கமலஹாசும் உள்ள போய் சேர்ந்திருக்கார் நாம் தமிழர் சாரி மக்கள் மையங்கிற கட்சியை கொண்டு போய் உள்ள சேர்த்துட்டார் அப்படி சேர்த்ததுனால அந்த ஓட்டும் அவருக்கு அதிகமாக தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்ம இதெல்லாம் கூட்டலை அது ஒரு பக்கம் இருக்குது கூட்டலை அதெல்லாம் உள்ள தான் இந்த திமுகவுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சிருக்குங்கிறத நம்ம எடுத்து அப்படிலாம் நடந்த பிறகு கூட அவங்க ஓட்டு சதவீதமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வரும்போது பதினோரு சதவீதம் பத்து புள்ளி எட்டு அது பதினோரு சதவீதம் ரவுண்டு பண்ணலாம் பதினோரு சதவீதம் ஓட்டு அவங்க இழந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு சேதம் திமுகவுக்கு அவங்க சொல்லலாம் நாங்கள் வந்து நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்தோம் அது வந்து ஜனநாயகத்தில் வந்து நீங்கள் பணம் கொடுத்தீங்களா என்னத்தை கொடுத்தீங்களோ கொடுத்து வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றே தான் எதிரணியெல்லாம் செதஞ்சு தனித்தனியாக நிற்கிறாங்க நாங்கள் வெற்றி பெற்றோம் அது வெற்றி பெற்றே தான் அதை நம்ம க ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் பணம் ஒரு நேர்மையாக ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியான ஒரு ஓட்டில் ஒரு நேர்மையான ஒரு தேர்தலை சந்தித்து வாங்கினா அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும் திமுகவினுடைய இதே திருமங்கலம் பார்மலாக தான் அது பார்மலா தான் அது வழக்கமான ஒரு மோசடியான ஒரு கட்சிங்கிறனால அது இதை கடைபிடிச்சு வந்திருக்கு அது இருக்கட்டும் இருந்தாலும் மக்கள் மனசில் அவங்க அப்படியெல்லாம் கொடுத்து வாங்கின பிறகு கூட மக்கள் மனசுல வந்து அவங்க எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட பத்து புள்ளி எட்டு சதவீத ஓட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கின திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இழந்திருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இதில் இன்னொரு தகவலையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக வாங்கின ஓட்டு முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் ஓட்டு அண்ணா திமுக வாங்கின ஓட்டு முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒன்பது சதவீதம் ஓட்டு இந்த ரெண்டு முக்கியமான கட்சிகளுடைய ஓட்டை நீங்க கூட்டுனீங்கன்னா எழுபத்தி ஒரு சதவீதம் ஓட்டு வந்து வருது சரிதானே எழுபத்தி ஒரு சதவீதம் ஓட்டை வந்து இவங்க வந்து பெற்றிருக்காங்க இந்த ரெண்டு கட்சிகளும் வாங்கின ஓட்டு அப்படிங்கிறத நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உள்ள நிலவரம் அப்படியே நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வாங்க திமுக இருபத்தாறு புள்ளி ஒம்பது சதவீதம் ஓட்டு அண்ணா திமுக இருபது புள்ளி நாலு சதவீதம் ஓட்டு இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதம் ஓட்டு வருது திமுக ஆளுங்கட்சி அண்ணா திமுக ஆண்ட கட்சி ஆண்ட கட்சின்னா தமிழகத்தில் முக்கியமான கட்சி அது இந்த ரெண்டு கட்சிகளும் ரெண்டு திராவிடியா கட்சிகளும் வாங்கிய மொத்த ஓட்டு நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதம் எப்போ அப்படி என்றால் இது ஐம்பது சதவீதத்துக்கு கீழே இந்த முக்கியமான ரெண்டு கட்சிகளும் சுருங்கி போச்சுது அதாவது சுருண்டுக்கிட்டு அதுக்கு உள்ளால குறைந்து வருது தேஞ்சிக்கிட்டே போகுது அதுவும் அதுவும் குறிப்பாக எழுபத்தோரு சதவீதத்துலேருந்து நாற்பத்தேழு சதவீதத்துக்கு இறங்கியிருக்கு திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் வாங்கிய மொத்தம் ஓட்டை போது குறைஞ்சிருக்கு அப்படின்னா மக்களுடைய ஆதரவு ஐம்பத்தி மூணு சதவீத ஆதரவு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இல்லை ரெண்டு கட்சியினுடைய கூட்டணியை ரெண்டையும் சேர்த்து நீங்கள் மொத்த பா வச்சு பாருங்கள் ரெண்டு சே கட்சியும் சேர்ந்து வாங்கின ஓட்டு ஐம்பது சதவீத கீழே வந்து நாற்பத்தேழுல போய் நிற்கிது அப்படின்னா ஐம்பத்தி மூணு சதவீத மக்கள் இந்த ரெண்டு கட்சியை நிராகரித்து விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல அழுத்தமாக பதிவு பண்ணணும் அதே சமயத்தில் தமிழகத்தில் பாஜக வாங்கிய வாக்கு வந்து இதற்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுத்திங்கன்னா மூணு புள்ளி ஆறு சதவீத ஓட்டு தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வரும்போது பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு சதவீதத்துக்கு உயர்ந்திருக்கு பல மடங்காக பெரியிருக்கு இது ஒரு முக்கியமான மிகப்பெரிய வளர்ச்சி இதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எம்பிக்களுடைய புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்களுடைய கூட்டத்தில் பேசும்போது இதை பாராட்டி பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தாம தமிழகத்தில் பாஜகனுடைய இந்த அபரிமிதமான வளர்ச்சியை வந்து பெருமைப்படுத்தினார் அவர் அதை புரிஞ்சு அவருக்கு தெரியும்ல அரசியலில் ஒரு வித்தகர் கிட்டத்தட்ட வாழ்க்கை புள்ளாவுமே அரசியலில் மறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு இது உலகளவில் இந்தியாவினுடைய வளர்ச்சியை கொண்டு போயிட்டு இருக்கக்கூடியவர் அவருக்கு அந்த கட்சியினுடைய வளர்ச்சி பார்த்து மிகப்பெரிய அளவில் சந்தோஷப்பட்டது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முக்கியமான இடத்துல இருக்குது மற்ற சந்தோஷம் தான் கேரளாவில் வந்து சுரேஷ் கோபி அவர்கள் வந்து வெற்றி பெற்று ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணார் ஒடிசாவில் வந்து பாஜக ஆட்சியே பிடிச்சது ஆந்திராவில் வந்து பாஜக கூட்டணி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்சியை பிடிச்சது இதெல்லாம் அவருக்கு சந்தோஷம் தான் இதெல்லாம் தான் செய்தார் தமிழகத்தில் இந்த ஓட்டு வ சதவீதம் வந்து கீழே இருந்து அப்படியே பல மடங்கு இல்லை ஒன்று எல்லா கட்சியும் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு திமுகவினுடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு கம்யூனிஸ்டினுடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு காங்கிரஸினுடைய ஓட்டு சதவீதம் ஒற்றை இலக்கத்துக்கு குறைஞ்சி வந்துட்டு இப்படி அந்த எல்லா கட்சிகளுடைய ஓட்டு சதவீதம் குறைந்த இந்த சூழ்நிலையில்தான் பாஜக ஒரே ஒரு கட்சியினுடைய ஓட்டு சதவீதம் மட்டும் மேலே ஏறி வந்திருக்கு அப்போ இது வந்து எல்லோருடைய கவனத்தையும் இருக்குது இதுக்கு என்ன காரணம் திமுகவுக்கு ஓட்டு வங்கி குறையிறதுக்கு என்ன காரணங்கிறத அவங்க அனலைஸ் பார்த்துட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் அது வெளியே வந்த தகவலில் வந்து நமக்கு ஒரு புரிதல் வந்தது நீங்கள் இந்த ஓட்டு எண்ணிக்கைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கோயிலெல்லாம் இடிச்சிட்டு இடந்தாங்க திமுகவினுடைய இந்த இது ஒரு வக்கரை புத்தி உள்ள கட்சி அது அது இந்து மதத்துக்கு மேலேயும் இந்துக்கள் மேலேயும் அதே மாதிரி இந்த தேசத்துக்கு மேலேயும் என்றைக்குமே அது நல்ல எண்ணத்தில் அது இந்த கட்சியே கிடையாது பிரிவினையை தூண்டுறது ஜாதி கடையில் வந்து துவேசத்தை விதைச்சி அதை வந்து அந்த ஜாதி அரசியலை பண்ணுறது இந்து மதத்தை இழிவுபடுத்துறது அதே மாதிரி குறிப்பாக இந்து மதத்தில் வந்து பிராமணன்னு ஒரு சமுதாயம் இருக்குல்ல அதை ரொம்ப வல்கரா பேசுறது மற்றரக கிட்ட அறுபது எழுபது வருஷமா இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் இந்திய அளவில் எடுத்தாலும் சரிதான் தமிழகத்தில் எடுத்தாலும் சார் நமக்கு சுதந்திரம் கிடைப்பதற்காக போராடிய நம்மளை வழி நடத்தினதுல அதிகமான தலைவர்கள் வந்து பிராமண சமுதாயத்தை சேர்ந்தாங்க தமிழகத்துலலாம் நீங்க எடுத்தீங்கன்னா கடைசி அந்த நாற்பத்தி ஏழு வருஷம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஒன்பது இந்த வருஷங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு அளவுல வந்து சுதந்திர போராட்டம் உச்சத்தை பிடிச்சது அப்புறம் இடையில கொஞ்சம் கீழே இறங்கி பழையபடி நாற்பத்தேழு வரும்போது அடுத்த ரவுண்டு வந்துச்சு இதில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூண்ணூறுகளில் வந்து பார்த்திங்களா ஆயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அந்த பத்து எட்டு ஏழு இந்த காலகட்டத்தில் வந்துச்சு பார்த்திங்களா இதில் மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்தது தென்னின் தென்னகத்திலேயே மிகப்பெரிய தலைவராக இருந்தது வந்து வாவு சிதம்பரம் பிள்ளை அவர் கூட நின்னது யார் சுப்பிரமணியம் சிவா அதே காலகட்டத்தில் மற்றபடி மற்ற தலைவர்கள் எல்லாம் யார் சுப்பிரமணிய பாரதியார் வாவேசு ஐயர் நீலகண்ட பிரம்மச்சாரி வி வாஞ்சிநாத ஐயர் இப்படி நீங்கள் அதே மாதிரி ஜிஎஸ் லக்ஷ்மண் ஐயர் அவங்க தந்தையார் ஸ்ரீனிவாச ஐயர் இப்படி நீங்கள் அந்த காலகட்டத்தில் உள்ள நீங்கள் இவங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை பேருமே பெரும்பாலானவங்க பார்த்தீங்களா வா வவு சிதம்பரம் பிள்ளை ஒரு பிள்ளை இருக்கிறார் சண்பகராமன் பிள்ளை இன்னொரு பிள்ளை இருக்கிறார் இந்த ரெண்டு பிள்ளைக்கு இடையில எத்தனை பேர் பா பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை பேரும் பிராமணனாக இருக்காங்க மற்ற சமுதாயத்தினுடைய பங்களிப்பு இல்லை சுதந்திர போராட்டத்துக்குன்னு நான் சொல்லலை இந்த வழி நடத்துகிற இடத்துல அதே மாதிரி நீங்கள் இந்த ஆஸ் கலெக்டராக சுட்டு கொன்னது யார் வீரன் வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் ஐயர் அந்த ஐயர் தான் சுட்டு கொன்னார் ஒரு சத்திரியனாக மாறினார் அவருடைய இது வந்து பிராமணனுங்கிற நீங்கள் வர்ணாசிரமத்தில் வந்து பிராமணன் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் விட்டு விட்டு ஒரு சத்ரியன் என்ன செய்யணுமோ துப்பாக்கி எடுத்து சுடணும் சுடக்கூடியது ஒரு சத்திரியன் செய்யணும் ஒரு சத்ரியனாகவே அவர் மாறிட்டார் நீங்கள் வர்ணாசிரம் நீங்கள் பேசுகிற வர்ணாசிரமம் அதுதானே அர்த்தம் அப்படி மாறினாள் மாறி துப்பாக்கி எடுத்து சுட்டாள் அப்படி சுட்டு வெள்ளைக்காரனை கொன்ன ஆளு கடைசியில் அவரை வந்து ஜாதி வெறி பிடிச்சவனா கட்டமைச்சு இந்த திராவிடியா கும்பல்கள் வந்து செய்துட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்குது அதே சமயத்தில் அந்த சுங்க சுட்டது இங்க க வ மணியாச்சில் வாஞ்சிநாதன் போட்ட வெடி லண்டன் பாராளுமன்றத்தை குலுக்குச்சுல்ல அந்த ராணிய அந்த இங்கிலாண்டு ராணி அது நிலைகுலே செய்த அங்கேருந்து இங்கே வந்த கலெக்டர் ஆட்சியாளர்கள்லாம் நாங்கள் பெட்டி கட்டிட்டு ஓட போறோன்னு சொன்னாங்கல்ல அந்த அளவுக்கு அது மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து வாஞ்சிநாதனுடைய அந்த இது தானே தாக்குதல் தானே தென்னகத்தில் குறிப்பாக தமிழகத்தில் இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்போ இதெல்லாம் இப்படியெல்லாம் முன்னெடுத்து போன சமுதாயம் தான் பிராமண சமுதாயம் அந்த சமுதாயத்தை தான் அறுபது எழுபது வருஷம் அதனால அதான் காரணமும் கூட வெள்ளைக்காரனை எதிர்த்து அவரை துரத்தி அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அதில் அதிகமான பங்களிப்பை கொடுத்தது இந்த பிராமண சமுதாயம்ங்கிறதுனால அதுக்காக வேண்டி அவங்கள துவேஷம் பண்ணுறதுக்கு காலத்திலே உருவாக்கப்பட்டவங்க தான் நீதி கட்சி அதுக்கு பிறகு இந்த திராவிடியா கழகம் அப்புறம் அதிலேருந்து பிறந்த அந்த போட்ட குட்டி தான் வந்து திராவிடா முன்னேற்ற கழகம் அவ்வளோதான் எல்லாம் இந்த திராவிடியா கும்பல் எல்லாமே இந்த திராவிடா சித்தாந்தத்தை தூக்கிட்டு அலைஞ்சதும் பிராமணனை இழிவுபடுத்தி பேசுனது எல்லாத்துக்குமே சூத்திர முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்காரனை எதிர்த்ததாக இருக்கும் வெள்ளைக்காரனா துரத்தி அடிச்சதா இருக்கும் ஏன் நான் இப்படி அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா இந்த இதில் இந்த நீதி கட்சியாக இருக்கட்டும் இல்லைன்னா திராவிட மு திராவிடியா கழகத்தாக இருக்கட்டும் திராவிடியா முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இந்த மு இந்த வரிசையில் நீங்கள் எத்தனை பேர் இதில் ஈடுபட்டிருந்த தலைவர்கள் எத்தனை பேர் சுதந்திரத்துக்காக போராட்டாங்கன்னு பாருங்கள் நான் சொன்ன அந்த வாஞ்சின அதாவது பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் பிறந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்பதில் பிறந்தவர் தான் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர் ஜெயில ஜாரு கல்ல உடைச்சாரு அதை பண்ணாரு இதை பண்ணாரு அதே மாதிரி சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய உற்ற தோழனா இருந்த சுப்பிரமணியன் சிவா ஜெயில அடைச்சு அவரு ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் தொடக்கூடாத அந்த லெதர் எல்லாம் கையில கொடுத்து தோல் தோல்கள் எல்லாம் கையில கொடுத்து அந்த வேலையெல்லாம் அவரை செய்ய கட்டாயப்படுத்தி அதையும் செய்ய வச்சு அப்படி எல்லாம் பண்ணனால கடைசியில் அவருக்கு தொழுநோயே வந்து போச்சு வந்து ஒரு தொழு நோயாளியாகத்தான் வெளியே இந்த வெள்ளைக்கார அரசாங்கம் வந்து வெளியே விட்டுச்சு அவ்வளவு வக்கரமும் அவங்க அதெல்லாம் செய்தாங்க இப்படி நீங்க வந்து இதெல்லாம் பண்ணதுக்கு அதாவது வா வாபு சி வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களை செக்க வச்சு கல் உடைக்க வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த நேரத்துல ஈவே ராமசாமி நாயக்கர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு சி என் என்ன பண்ணிட்டு இருந்தாரு சி என் வந்து அதுக்கு பிறகு வந்தவர்னு வச்சுடுங்க அதுக்கு பிறகுதான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஒம்பது அதில் தான் அந்த காலகட்டத்தில் பிறந்தவர் சிஎன் அண்ணாதுரை ரைட்டு அப்போ அவருடைய இளமை காலம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரும்போது சிஎன் அண்ணாதுரை மிகப்பெரிய இளைஞர் தானே எல்லா விவரமும் தெரிஞ்சவர் தானே பொது சேவையில் தானே இருந்தார் அவர் என்ன பண்ணார் சுதந்திரத்துக்காக என்ன ஏதாவது ஒரு ஈர மண்ணள்ளி போட்டாரா துப்புனேருக்கு மண்ணள்ளி போட்டாரா போடலை சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தவர் தான் மு கருணாநிதி ஓங்கோல் வம்சாவளியில் வந்த மு கருணாநிதிக்கார் அப்போ தான் பிறந்தார் அவர் சுதந்திரம் அடையும் போது விஜயமும் இளமையில்தான் இருந்தார் அவர் என்ன பண்ணார் பண்ணலை ஏன் பண்ணலைன்னா இவங்க எல்லாம் சுதந்திரம் வேண்டாங்கிற கும்பல் இன்னைக்கு வரைக்கும் அந்த சுத்தாந்தத்தில் கரெக்டாக இருப்பாங்க அந்த பிரிவினையை தூண்டி விடுறதுலேயே அந்த வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க இப்போ என்னென்ன நான் என் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜாதி துவேஷம் அதுலேயும் குறிப்பாக இந்த பிராமண சமுதாயத்தில் காலம் உள்ள அறுபது எழுபது வருஷமாக கரிஞ்சு கொட்டிட்டு வந்த கட்சி இந்த திமுக அதில் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா திமுகங்கிற கட்சி எம்ஜிஆர் உருவாக்குற கட்சி அந்த மாதிரி துவேஷம் பண்ணலை இந்து மதத்தை இழிவுபடுத்தலை இப்போ சமீபத்தில் கூட இவங்க வந்து அதாவது திமுகவினுடைய பேச்சாளர் தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடிய இந்த தமிழன் பிரசனில் வெளிப்படையாகவே வந்து இந்த பிராமணனெல்லாம் இழிவுபடுத்தி தான் பேசினார் தாலிபான்கிறது வந்து முஸ்லீம் பயங்கரவாதிகள் அவங்களுக்கு உள்ள பேர் இவர் நூலிபான் அப்படின்னார் நூலிபான் யாரா மூணு சதவீதம் இருக்க ஒரு நூலிபான் வந்து அவருக்கு வந்து இவ்வளவு தமிழக அதாவது நிர்மலா சீதாராமனுக்கு மத்திய அமைச்சர் ஜெயசங்கர் ஒரு தமிழனுக்கு கொடுத்தீங்கன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிற நேரத்துலதான் அந்த பிராமணனு கொடுத்துட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நூலிபான்னு சொல்லி இழிவுபடுத்தினார் இல்லை நான் என்ன தெரியுமா இந்த அந்த நேரத்துல எனக்கு என்ன மனசுல என்ன பதிவாச்சு தெரியுமா மூணு சதவீதம் உள்ள பிராமணனுக்கு கையில தான் நீங்க அவ்வளவு அமைச்சரையும் கொடுத்திருக்கேன் முக்கிய அமைச்சரை கொடுத்துருக்கேன் இப்படிதான் பிரசன்னா தான் பேசிட்டு அலைஞ்சது அந்த ஆளு எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சுது நம்ம முதலமைச்சர் இருக்கார்ல மு க காரு அவருடைய சமுதாயம் என்னது அவருடைய ஜாதி என்ன ஜாதி சின்ன மேளம் சின்ன மேளம் பெரிய மேளம் எல்லாம் சேர்த்து இசை வேளாளர்னு இவங்க கட்டமைச்சு வச்சுக்கிட்டாரு கருணாநிதி இருக்கட்டும் அந்த சி தெலுங்கு சின்ன மேளம் இருக்காரலா அந்த சமுதாயம் இருக்குல்ல அதனுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது தெரியுமா தமிழகத்தில் ஒரு சதவீதம் கூட கிடையாது தெரியுமா ஒரு சதவீதம் கூட இல்லாத தெலுங்குலேருந்து இருந்து வந்த ஒரு குடும்பம் அப்பே மகன் பேர அப்படி ஆளலாமா தமிழ்நாட்டில் அப்படிலாம் செய்யலாமா ஒன்று வந்தேறி இன்னொரு விஷயம் உங்கள் அந்த அவர் சார்ந்த சமுதாயம் எவ்வளோ இருக்குது பிராமண சமுதாயம் மூணு இருக்குன்னா நீங்கள் அது கூட இல்லையங்க ஒரு சதவீதம் கூட இல்லையே உங்களுக்கு இப்படி சொன்னா தானங்க புரியும் அதை தான் உங்கள் லாங்குவேஜில் நான் நான் சொல்கிறேன் மற்றபடி தெலுங்குலேருந்து வந்தவங்களோ இல்லை அங்கேருந்து வந்தவங்களோ இருந்து வந்தவங்க ஆண்டாலும் நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஆட்சி கொடுக்கணுங்கிறத நம்மளுடைய நிலைப்பாடு இந்தியா முழுக்க நமக்கு எல்லாமே ஒரு சகோதரன் தான் எல்லாமே ஒரே தேசம் தான் ஒரே இதான் நமக்கு தெலுங்கு கன்னடம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் ஒன்றும் தான் பாரதியாருடைய வழிதான் ஆனால் நான் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க தமிழன் தமிழன் சொல்லி சும்மா இருக்கக்கூடிய தமிழெல்லாம் தூண்டி உசு பேத்தி விடுறீங்களே நீங்கள் யாரு தெலுங்கு வம்சாவளி தானே அப்புறம் எப்படி நீங்கள் தமிழன்னு சொல்லிட்டாலே இப்படிலாம் இருக்கு இப்போ சுதந்திரம் அதாவது சாரி இப்போ தேர்தல் முடிவு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் கோயில் உடைக்கிறதுல உறுதியா இருந்து உடைச்சாங்க ஆனால் ரிசல்ட் அவங்க நினைச்சாங்க எல்லாம் வெற்றி பெறுவாங்க வெற்றி நினைச்ச மாதிரியே வெற்றி பெற்றாங்க ஆனால் இந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு அவங்க கூட நினைக்கல இவ்வளோலாம் பணத்தை எல்லாம் அள்ளி கொடுத்தா கூட பணம் வாங்கினோமே எல்லாரும் திமுக கூட்டணி கும்பலுக்கு தான் ஓட்டு போடுவானுங்கிற கேள்வி அவங்களுக்கு இருந்துச்சு அதுலேயும் கொஞ்சம் மாற்றம் இருந்திருக்கும் இருந்தாலும் நம்ம நம்ம எதிர்பார்த்த அளவுல பெரிய அளவுல மாற்றம் இல்லை எனக்கு வரத்த அந்த வகையில சரி ஏதோ பணத்தை கொடுத்து வெற்றி வாங்கிட்டாங்க வாங்கப்பட்ட வெற்றி தான் இது பணநாயகத்தால் வெற்றில வென்றது தான் ஜனநாயகம் இல்லை இதெல்லாம் சரிதான் ஆனா அப்படியெல்லாம் வெற்றி பெற்ற பிறகும் அவங்களுக்கு ஒரு உறுத்தல் வந்து பாருங்க அந்த சதவீதம் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்கன்னா பத்து புள்ளி எட்டு ஓட்டை திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கினதுலேருந்து குறைந்தது பாருங்க திமுகவுக்கு இழந்தது பாருங்க பத்து புள்ளி எட்டு சதவீதம் ஓட்டை திமுக இழந்தது பாருங்க தனிப்பட்ட அந்த ஒரு கட்சி மட்டும் அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அடி விழுந்துச்சு இது ஏன் விழுந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ஒரு பெரிய உண்மை வெளியே வந்தது இந்து ஓட்டு வங்கி தமிழகத்தில் உருவாகி விட்டது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாஜகவினுடைய தலைவராக வந்த பிறகு மோடி அண்ணாமலை இவங்க தான் நம்மளுடைய காப்பாளர்கள் தான் நாம வந்து காப்பாற்ற இந்து தர்மம் காப்பாற்றப்படும் இவங்களால தான் கோவில் வழிபாட்டு முறைகள் எல்லாம் கட்டி காப்பாற்றப்படும் ஆகவே இவங்களுக்கு பின்னாடி தான் நம்ம போனோம் நமக்கு ஒரு ஆபத் பாந்தவராக வந்தது அண்ணாமலை அகில இந்திய அளவில் மோடி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இந்த அண்ணாமலை வந்தா மட்டும்தான் இந்துக்களுடைய உரிமைகள் வழிபாட்டு உரிமையா இருந்தாச்சார இல்லைன்னா இந்துக்களுடைய மற்ற உரிமைகளா இருந்தா இது எல்லாமே கட்டி காப்பாற்றப்படும் அப்படிங்கிறத நம்புன காரணத்தினால தான் அந்த மக்கள் இவ்வளோ தூரம் ஆதரவு கொடுத்துருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக வந்ததுனால தான் அது திமுகவையும் பதம் பார்த்து இந்த அளவுக்கு பத்து புள்ளி அதாவது பதினோரு சதவீதம் ஓட்டை கீழே இறங்கி கொண்டு வந்திருக்கு ஏற்கனவே வாங்கின ஓட்டிலேருந்து அதே சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருந்து ஓட்டு கீழே ரெண்டு தொகுதியில் போட்டிட்டாலும் ஏற்கனவே வாங்கின ஓட்டிலேருந்து அது கீழே வந்து போச்சு அதே மாதிரி தான் வந்து காங்கிரஸ்னுடைய ஓட்டும் அதே மாதிரி கீழே இறங்கி கீழே இறங்கி வந்துட்டு கீழே வந்துட்டு மற்ற எல்லா கட்சிக்குமே கீழே இறங்கி வந்துட்டு அப்போ இந்து ஓட்டு வங்கி உருவாகி விட்டது ஆந்திராவில் இதை விட அதிகமாகவே உருவாகி வந்து விட்டது ஏன்னா அங்கே பிரச்சார கிழமை அப்படித்தான் இருந்துச்சு அதெல்லாம் சேர்ந்து அங்கே பெரிய அளவில் இந்து ஓட்டு வங்கி ஓட்டு வந்து பொலரைஸ் ஆகி பாஜக அணி கூட்டணியை மிக வரலாற்று சாதனை மிக்க ஒரு வெற்றியை ஆந்திராவில் கொடுத்தது தமிழகத்திலையும் அது உருவாகுது கேரளாவில் ஏற்கனவே ஓட்டு பிரசன்னும் கூடி அங்கே ஒரு ஓட் ஒரு எம்பியும் உருவாக்கிட்டாங்க திருச்சூர் தொகுதியில் அப்போ அதே மாதிரி தமிழகத்தில் இன்னும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய நெருக்கடியும் சிக்கல்களையும் திமுகவுக்கு கொடுக்க போகுதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அது எடப்பாடியே ஏற்கனவே நம்ம சொன்னே தான் தெருவந்தமே ஆகிட்டார் அந்த கட்சியும் விட வரக்கூடிய தேர்தலில் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்டாலின்கார் கூட போய் கூட்டணி வச்சிருவார் கண்டிப்பாக நடக்கும் இது வேணா பாருங்கள் ஏன்னா ரெண்டு பேருடைய ஓட்டு வங்கி தமிழகத்தில் முதல் முறையாக நாப்பத்தி ஏழு சதவீதம் வந்திருக்கு அப்படின்னா இது என்ன எதை இது எது எதனுடைய வெளிப்பாடு நீங்க திருப்பியூருக்கே தான் சொல்கிறேன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் திமுக வாங்கின ஓட்டு முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் அண்ணா திமுக வாங்கின ஓட்டு முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒம்பது சதவீதம் ரெண்டு கூட்டணி எவ்வளோ எழுபத்தோரு சதவீதம் அப்போ ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் கூட திமுகவும் அதிமுக வாங்கின ஓட்டு வந்து எழுபத்தோரு சதவீதமாக உயர்ந்த இடத்துல தானே இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும்போது திமுக வாங்கின ஓட்டு இருபத்தி ஓ ஆறு புள்ளி ஒம்பது சதவீதம் அதிமுக வாங்கினது இருபது புள்ளி நாலு சதவீதம் ரெண்டு கூட்டினா எவ்வளோ வருது நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதம் வருது வருதுப்போ நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதங்கிறது நாற்பத்தி ஏழு சதவீதம் ரவுண்ட் பண்ணிவிடுங்க இது எவ்வளவு ஐம்பது சதவீதத்துக்கு கீழே வந்துட்டு அப்போ திமுகவும் திமுகவும் ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் வாங்கின ஓட்டை சேர்த்திங்கன்னா கூட ஐம்பது சதவீதம் வரலண்ணா இவங்க ரெண்டு தான் அடுத்து கூட்டணி வைப்பாங்க ஊபியில் இதெல்லாம் நடந்துட்டு நடந்துச்சா இல்லையா ஊபியில் அதுதான் இங்கேயும் நடக்கும் நடக்க போகுது அதை தான் நான் கணிச்சு தான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு வந்தேன் இவங்க கூட்டணி வைப்பாங்க வைப்பாங்கன்னு சொன்னேன் இப்போ இந்த இடத்துல வந்து பாஜக இதுக்கெல்லாம் காரணம் யார்னா அண்ணாமலை அண்ணாமலையுடைய விஸ்வரூப வளர்ச்சி உழைப்பு அவருடைய உழைப்பு அவர் மக்கள்கிட்ட சேர்ந்து கட்டு கட்சியை கொண்டு சேர்த்தது அதே சமயத்துல மோடி எங்க இவங்க தான் வில்லனா சுத்தரிச்சு வச்சிருந்தாங்க அதையெல்லாம் தவிடு மொடியாக்கிட்டு மக்கள் மத்தியில் உண்மையை எடுத்து கொண்டு போய் சேர்த்தது அண்ணாமலை சேர்த்தது மூலமா அண்ணாமலை பக்கம் மோடியின் பக்கம் மக்கள் வந்து சாய தொடங்கிட்டாங்க இது வரக்கூடிய காலத்துல கண்டிப்பாக இது வந்து இன்னும் பல மடங்கு இது மேலே ஏறப்போகுது அதனால தான் தி பாஜகவினுடைய வளர்ச்சியை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே திமுகவிலிருந்து தூண்டிவிடப்பட்ட கும்பல்கள் தான் பாஜகவுக்கு வந்து இது ஒரு பெரிய வெற்றி இல்லை பாஜக வந்து இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு இதுதான் இது வந்து ஒரு பெரிய அதாவது திமுக காரன் இதை வந்து பெரிய வெற்றினி பாஜகவுக்கு ஓட்டு வங்கி வந்து அதிகமானது மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறத மு க ஸ்டாலினுக்கு தெரியுது காருக்கு தெரியுது உதயநிதிக்காருக்கு தெரியுது இன்னும் வந்து திமுக காங்கிரஸுக்காரங்களுக்குலாம் தெரியுது மோடியே அங்கேருந்து இதை வந்து வெளிப்படையாக சொல்லி எல்லாருக்கும் அவங்களுக்கெல்லாம் புரியுது ஆனால் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பாஜகவுக்கு ஆதரவாளர்னு சொல்லக்கூடிய மாரிதாஸுக்கு தெரிய புரியவில்லை அப்படின்னா அது வந்து தூங்குற ஆள் இல்லை தூங்குற மாதிரி நடிக்கிற ஆள் அண்ணாமலையே அவருக்கு பிடிக்கல அவர் வந்து ஒரு இது கேட்டாருங்க திருப்பியும் ஒருக்க ரிப்பீட் திருப்பி இருக்க ஏன் நினைவுட்டல் மாரிதாசு ஏன் அண்ணாமலைக்கு மேலே இவ்வளோ தூரம் வயித்தெறிச்சல்ல இந்த ஆள் இருக்காரு அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது அண்ணாமலையை விட நான் பெரிய ஆளு அண்ணாமலையை விட முன்னாடியே நான் வந்தேன் அப்படின்னா உங்களை விட எல்லாம் முன்னாடி வந்தால் நிறைய பேர் பிஜேபியில் இருக்காங்க தங்கங்களா அதனால அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள் யாரை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை அண்ணாமலை விட நான் பெரிய ஆளு உயர்ந்த ஆளுன்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது சரி தப்பு இல்லை அதில் இருந்துட்டு போட்டோம் அவருக்கு வந்து பாஜகனுடைய மாநில தலைவராக ஆகணுங்கிறது அவருடைய ஒரு பெரிய ஆசையாக இருந்திருக்கு அந்த ஆசை அண்ணாமலை உள்ள வந்ததுனால அண்ணாமலையை தலைவர் ஆகினதுனால அது கட்சியினுடைய மேலிடம் தானே முடிவு பண்ணும் அதனால இவருக்கு அந்த வாய்ப்பு நழுவி போச்சு ரெண்டாவது கட்டமாக அவர்கிட்ட அவர் எதிர்பார்த்தது வந்து ஒரு பாஜகவில் ஒரு பொதுச் செயலாளர் எதிர்பார்த்தார் பொதுச் செயலாளர் மட்டும் இல்லைங்க ஒம்பது மாவட்டத்தை என் கண்ட்ரோல்ல கொடுக்கணும்னு சொன்னார் அதாவது எப்படி கொடுப்பாங்க அப்போ மாநில தலைவர் அது கிட்டத்தட்ட மாநில தலைவருக்கு நிகராக நானும் ஒரு சாம்ராஜ்யம் நடத்த போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அவர் கேட்டார் எதிர்பார்த்தார் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அவர் கேட்டாருமா அப்போ பொதுச் செயலாளருங்கிறது வந்து மதுரையில் இவரும் மதுரைக்காரரு பேராசிரியர் சீனிவாசன் அவர்களும் மதுரையை பேஸில் உள்ளவர் அவருக்கு வந்து பொதுச் செயலாளர் கொடுக்கும்போது அங்கே அந்த ஒரே ஊரில் ரெண்டு பேருக்கு பொதுச் செயலாளர் கொடுத்தா எப்படி இருக்கும் சரியா இருக்காது அப்போ அதனால அது கொடுக்கப்படலை இவர் கேட்டதும் பொதுச் செயலாளர் மட்டும் கிடையாது ஒன்பது மாவட்டங்களை தென் மாவட்டங்களை என் கண்ட்ரோல கொடுக்கணும் அப்படிங்கிறது அங்கே எல்லாமே இவரே பண்ணிக்கு வரான் அப்ப தலைவர் எதுக்கு இருக்காரு அண்ணாமலையே வந்து வீக் பண்ற மாதிரி ஆயிரும் தலைவருக்கு அது பாஜகவில் மாவட்டங்களை ஒரு உங்களுக்கு வந்து குத்தகைக்கு விடுறது அப்படி எல்லாம் கிடையாதுங்கிறதுனால சாத்தியப்படாமல் போச்சுது இன்னொன்று செயலாளர் பதவியும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு ப்ரொஃபஸருக்கு அது கொடுத்ததுனால அப்போ அந்த இடத்துல ஒரு பேச்சுவார்த்தையில என்ன நடந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செயலாளர் பதவி நாங்கள் தாரோம் நீங்கள் செயல்படுங்க அடுத்த கட்டத்தில் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம வேற வேற வேறு இதை நம்ம செயல்படலாம் நம்ம நோக்கம் எல்லாத்துக்கும் ஒரே தான் தேசம் நல்லா இருக்கணும் மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துதான் அதை இதை நோக்கி பேசி பேசியிருக்காங்க இவருக்கு அதில் பிடிக்கல உடன்பாடு இல்லை இதே மாதிரி இவரை வந்து ரெண்டு இதுக்கு முந்தின ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலெல்லாம் சீடி ரவி அவர்களெல்லாம் போய் இவரை பார்த்து பேசி நீங்கள் தேர்தலில் நில்லுங்க சட்டமன்ற தேர்தலெல்லாம் சொல்லி அவருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல கொடுத்துருக்காங்க கொடுக்கல அப்படிங்கிறதுலாம் தப்பு மாரிதாஸுக்கு பாஜகவில் எந்த முக்கியத்துவம் கொடுக்கலன்னா எதுவுமே கிடையாது அவருக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது போது அவரு ஒரு மனக்கோட்டை கட்டிட்டு நான் வந்து இவ்வளோ பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சதுனால அவருக்கு அந்த அவர் எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ண முடியலை அப்படிங்க மரியாதை கொடுக்கலன்னு சொல்றது அண்ணாமலையும் நல்ல மரியாதைலாம் கொடுத்து நீங்க ஆரம்பத்தில் நீங்க உள்ள விஷயங்கள்லாம் எடுத்து பாருங்க அதேமாதிரி அவர் ஜெயிலில் அப்படி ஜெயிலில் அவர் கைதுன்னு சொல்லி வரும்போது அவரை திருப்பி கொண்டு வர்றதுக்கு முக்கியத்துவம்லாம் என்ன அண்ணா அவரு மாரிதாஸ் அவருக்கு நட்போட்டத்திலிருந்து எடுத்துகிட்டு வந்தார் ஆள்கள் எல்லாம் லாயர்லாம் அப்படி தான் வந்தாங்களா அப்படிலாம் கிடையாது தேசியவாதிகள் தான் எல்லாரும் களத்தில் அவரை கொண்டாடுறது அத்தனை பேருமே தேசியவாதி தான் இதே மீது தான் நூறு ஆள் இருந்த ஒரு புண்ணாக்கு மாடன்னு நான் திட்டினேன் அது அந்த திட்டுறதுக்கு தகுதியான ஆளு தான் அவரு புக்குக்கு அவருக்கு பேரை போட்டோம்னு சொன்னார் கல்யாண ராமன் அவரே இதே கதை தான் நான் வந்து அண்ணாமலையை விட பெரியவர் ஏங்கிட்டே சொன்னார் தமிழக பாஜக தலைவர் ஆகிறதுக்கு தகுதியான ஆளு நான் தான் அண்ணாமலை விட நான் தான் தகுதியான ஆளுன்னு சொல்லி உரிமையில் பேசினார் அண்ணாமலையே என்கிட்ட பேசினாரு இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க தாமரை டிவி இருக்குல்ல நான் சென்னையில இந்த டி நகர்ல ஒரு இடம் அப்படி இப்படிலாம் ஒரு ஸ்டுடியோக்குள்ள நடந்தது அப்படிலாம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் தாமரை டிவி யூடியூப் சேனல் இருக்குல்ல அந்த சேனலுக்கு அங்கே போன இடத்துல தான் இது நடந்தது தான் என்ன வர சொன்னார் அன்னைக்கு சந்திக்கிறதுக்கு நான் அங்கே போனேன் இவர் வந்து கடலூர் இருந்து வெளியே வந்த நேரம் அவர்கிட்ட வந்து கிஷோர்கை சாமி அன்னைக்கு இன்டர்வியூ எடுத்து எடுக்கிறதுக்காக வந்து அவர் தான் இன்டர்வியூ எடுத்தார் அன்னைக்கு அவர்கிட்ட அப்போ அப்போ எல்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க அன்னைக்கு எடுத்தாங்க எடுத்தாம்பரம் தான் எடுத்து போட்டாங்க அதில் இஸ் இவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்த ஆள் வந்து கிஷோர்கை சாமி அது என்னைக்குங்கிற டேட்டை பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அந்த இன்டர்வியூ எடுத்த அன்னைக்கு தான் நாங்கள் இருந்தேன் வர சொல்லியிருந்தார் போனேன் கிஷோர்கேசாமியை என்ன பார்த்து நல்லா தான் பேசினார் இவரும் இவர் தானே வர சொல்லியிருந்தார் ரெண்டு பேரும் தான் அங்கே பேசிட்டு இருக்கு இவங்க இன்டர்வியூ வந்து ரிசப்ஷனில் நடந்துச்சு அப்போ அந்த ரிசப்ஷன் மாதிரி ஒரு இருக்கும் அந்த ஸ்டுடியோவில் அது அதை வந்து அங்கே வச்சு தான் அப்போ அந்த டைமில் இன்டர்வியூலாம் எடுத்தாங்க இப்போ உள்ளே போயிட்டாங்க அதை எடுக்கும்போது நான் உள்ளே போய் உட்காந்துருந்தேன் உள்ளால் போய் இன்டர்வியூ முடியறது வரைக்கும் நான் அது க்ளோஸ்டு தான் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அங்கே நான் உட்காந்துருந்தேன் இன்டர்வியூ முடிச்சோடே சாமி கிளம்பி நேரே ஜேடிவிக்கே எங்கே கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போனார் அப்புறம் நான் இவர்கிட்ட பேசும்போது தான் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதில் ஒரு பாயிண்ட்டு தான் அந்த புக்கு என் பேரில் புக்கை வெளியிடணும்னு அவர் சொன்னது இன்னொரு பாயிண்ட்டு வந்து அண்டாமலை விட நான் பெரிய வசதி நான் பெரிய ஆள் எனக்கு நான் தான் தலைவராக வந்திருக்கணும் அவருக்கு அதாவது ரொம்ப கேவலமாக பேசினார் அவர் இது யார்கிட்ட மட்டும் பேசலை பிஜேபியினுடைய முன்னணி தலைவர்கள் பல பேர்கிட்ட இதே வார்த்தையை பேசியிருக்கார் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க இது மாதிரி நிறைய அந்த இதெல்லாம் அவர் பேசினதுனால தான் அவரும் கூட ஒரு மாநில அளவில் ஒரு செயலாளர் அந்த லெவலில் அவரை பரிசீலனை பண்ணியிருக்காங்க ஒன்றும் பண்ணாமலாம் இல்லை அவருக்கு ஒரு பரிசு அவர் கொடுத்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாத்துக்கும் கட்சி பதவி எப்படி இங்கே கொடுக்க முடியும் குறிப்பிட்ட தான் கொடுக்க முடியும் மற்றவங்களாம் வந்து கன்வின்ஸ் பண்ண தான் செய்வாங்க இப்போ கூட எம்பி எலெக்ஷனில் பல பேருக்கு சீட்டு எதிர்பார்த்து கிடைக்காமலாம் போச்சுது போகும்போது மற்ற அவங்ககிட்டலாம் ஆனந்தன ஆனந்தன் ஐயாசாமியெல்லாம் என்ன தகுதி இல்லாத ஆளா தென்காசியில் அவரு விட்டுருந்தான் வெற்றி பெற்றிருப்பாரு தெரியுமா எல்லாரும் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன் அவர் வெற்றி பெற்றிருப்பார் உண்மையிலே வெற்றி பெற்றிருப்பாரு அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஒரு செல்ல பிள்ளை மாதிரி எந்த தொகுதியில் அவர் வளம் வந்துட்டு இருக்கார் ஒரு டிஃப்ரெண்ட் அவர் உழைச்சிட்டு இருக்கார் இது மாதிரியெல்லாம் சில சந்தர்ப்பம் வரும்போது அவங்கள பேசி கன்வீன்ஸ் பண்றாங்க அதே மாதிரி தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து கல்யாணராமனையும் கன்வீன்ஸ் பண்ணி அவருக்கு கார்லேயே கூட்டிகிட்டு போயிருக்காரு சில பர்சனல் விஷயங்கள் எல்லாம் கூட அவர்கிட்ட பகிர்ந்திருக்காரு இதை விட என்னங்க உங்களுக்கு நம்பிக்கையாக அப்படிங்க செயல்பட முடியும் ஒரு தலைவராக ஒருத்தர் அவருடைய பர்சனல் சில சம்பவங்கள்லாம் வெளியே சொல்லக்கூடாத விஷயங்கள்லாம் கூட கல்யாணம் ராம்கிட்ட அவருடைய அவர் சொல்லி பகிர்ந்த சில விஷயங்கள்ல தான் இப்போ வந்து அவர் வந்து சில நம்பிக்கை துரோகம் பண்ணி அவர் பண்ணுறார் எனக்கு நடந்தது நம்பிக்கை துரோகம் இல்லை பெரிய துரோகம் இது என்கிட்ட வந்து என் புக்குக்கே வந்து பேர் அப்போதையும் நான் சொல்லலைங்கிறது வெளியே சொல்லவே இல்லை ஏன் சொல்லலை அப்படின்னா சரி என்னனையும் ஒழிஞ்சு போகிறாருன்னு சொல்லிட்டு அது பிற பட்டு அவரோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டேன் ஆனால் நான் பேசலை வெளியே எந்த இடத்துலையும் நான் எந்த நண்பர்கள் நண்பர்களிடத்துலையும் ரொம்ப ரேராக ஒரே ஒன்றும் ரெண்டு பேர்கிட்ட என்னுடைய நெருக்கமான இடத்துல அதுவும் அந்த டைமில் நான் சொன்னது உண்மை மற்றபடி அது அவங்களும் அந்த கல்யாண நம்மளோட தொடர்பில் உள்ளாள் ஏன் என் மூலமாக தொடர்பு வந்தவங்க அவங்ககிட்ட மட்டும் நான் இதை சொன்னேன் அதை அதோட விட்டுட்டேன் அது பிறகு நான் இதை யார்கிட்டையுமே பேசலை அது பாஜக நிர்வாகிகள் ஒருத்தருக்கு கூட தெரியாது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடத்ததே தெரியும் யாருக்குமே தெரியாது நான் சொல்லவே இல்லை அது சொன்னால் அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு விட்டேன் இப்போ ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா திருப்பி திருப்பி ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த ஈர வெங்காயம் போய் அண்ணாமலைக்கு எதிராக வந்து இந்த மாதிரி பதிவெல்லாம் போட்டு பெரிய புடலங்க பருப்பு மாதிரி வரும்போது இந்த புண்ணாக்கு மடனுடைய ஒரிஜினாலிட்டி என்னங்கிறத பொதுவெளியில் நீ தானே பொழுது பொதுவெளியில் நீங்கள் தானே போடுறீங்க நம்மளும் போடுவோம்னு சொல்லி போட்டேன் வேற மற்றபடி இறக்க எனக்கு அவருங்க எனக்கு என்ன விஷயம் வேறு எதுவுமே கிடையாது இதெல்லாம் நடந்ததும் கூட அது அதே தான் அதே கதை தான் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மா நேரடியாகவே எனக்கு உள்ள அனுபவம் என்னெல்லாம் உண்டுங்கிறத நான் வந்து எனக்கு பெரிய ஒரு உளைச்சலை தந்த விஷயம் மன வலியை ஏற்படுத்தின விஷயம் தினத்தந்தி சம்பந்தமாக நான் சொன்ன விஷயம் ஆனாலும் கூட ஒரு கட்சிக்கு தான் நான் பண்ணேன் அண்ணாமலைக்கு அதை மோடிக்காக தான் அதை பண்ணேன் பாஜகவுக்கு தான் நான் பண்ணேன் அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் கூட நீங்க வந்து காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பொம்பளையாக தான் நீங்கள் இருக்குங்கிறது தான் என்னுடைய இது நீங்கள் கட்சிக்கு தகுதி இல்லாத ஆளுங்கிறது எனக்கு என்னுடைய அன்னைக்கே புரிஞ்சுட்டு இவங்களால் பிஜேபிக்கு எந்த நன்மையும் கிடையாது ஆனால் பாஜகவானால் இந்த அம்மா வளர்ந்துக்கிட்டு இருக்கு சுயநலத்தில் மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லைங்கிறது அப்போவுமே எனக்கு நல்ல ஆழமாக போறது பொதிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு வந்து அந்த அவங்க புக்கை வந்து நக்கீரன் கோபாலை வச்சு வெளியிட்டது அந்த தேச துரோக கும்பல்களெல்லாம் அந்த இதுக்கு அழைத்து வச்சு எல்லாம் சேர்ந்தது அதே மாதிரி மு க ஸ்டாலின் வீட்டில் போய் அவர் வெற்றி பெற்ற உடனே அவர் முதலமைச்சர் ஆகுதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு மாதிரில கவர்னர் வந்து அவங்க போய் வாழ்த்து சொல்ல போனது அதே மாதிரி வந்து ஒந்திய அரசுன்னு சொல்லி பாண்டிச்சேரியல்ல உட்கார்ந்து பேசினது அதே மாதிரி கோயமுத்தூர்ல வந்து குண்டு இந்த வருஷம் ஜ பிப்ரவரி மாசம் பதினாலாம் தேதி பிரதமர் வந்து அங்க வந்து அந்த தொண்ணூத்தி எட்டு பெப்ரவரி பதினாலுல வந்து அங்க நடந்த அந்த தொடர் குண்டு பாதிக்கப்பட்டு பலியானவங்களுக்கு எந்த தலைவர்களும் அஞ்சலி செலுத்த வரல பிரதமர் நரேந்திர மோடிகள் அவர்கள் வந்து இந்த வருஷம் வந்து அங்க அஞ்சலி செலுத்திட்டு இருந்தார் அஞ்சலி செலுத்தின செய்தி எல்லா இடமும் பரவக்கூடிய நேரத்தில் இந்த அம்மா ராஜினாமா பண்ணுச்சு இதுக்கு உள்ளோக்கமே கிடையாதுன்னு சொல்கிறீங்களா அப்படியெல்லாம் நான் எழுத்து ஏற்றுக்கிட்டே இல்லை அந்த அளவுக்கு முட்டாள் நான் இந்த அம்மா அதை பண்ணிச்சு இந்த ராஜினாமா பண்ணிச்சு அப்படியே எல்லா டிவி சேனல்கள்லையும் அப்படியே ஏற்கனவே வந்து அங்கே அது அந்த விஷயம் வந்து ஏற்கனவே நீங்கள் தொண்ணூற்றி எட்டில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள்கிட்ட சொல்லும்போது முப்பது வயசுக்கு உள்ளால் உள்ளவங்களுக்கு அந்த சம்பவமே தெரியாதுங்க இளைஞர்களுக்கு குறிப்பாக இந்து இளைஞர்களுக்கெல்லாம் அது தெரியாது அப்போ பிரதமர் எதுக்கு அவங்களுக்கு நீங்கள் வந்து அஞ்சலி அவங்க அவங்கெல்லாம் யார் கோவை குண்டு வெடிப்புனா என்னங்கிறத அப்படியே கொஞ்சம் புரட்டி அதை பற்றி தெரிய ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் அப்படி மண்ணாக போட்டுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே மண் மண் போல ஒண்ணும் இல்லாமல் ஆக்குறது அந்த இந்த அம்மா இவங்க அதுக்கு கொளுத்தி போட்டது தான் ராஜினாமா ஐயா அடுத்த நாள் ராஜினாமா பண்ண என்ன எங்கள் ராஜினாமா பண்ணுங்க அந்த செய்தியை நீங்கள் வெளியிடுறது மறுநாள் வெளியிடுங்க இப்போ என்ன யாருக்கு தெரிய போகுது என்ன ஆக போகுது அப்படின்னு அந்த பிரதமரே வந்து அஞ்சலி செலுத்தினா கூட அதை திமுகவுக்காக திசை திருப்பி விட்டுச்சுன்னா இது திமுகவினுடைய கொத்தடிமை என்னை சொல்லாமல் வேற என்ன சொல்லுவேன் இப்போவும் சொல்கிறேன் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அவங்க வீட்டில் வந்து அது வந்து பார்த்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மீம்ஸ் போடுவாங்க இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் போகணும்னு அதுக்கு தெரியும் அதனால தம்பி எப்படியாவது வீட்டுக்கு வந்து இந்த பிரச்சனையை கொஞ்சம் சரி பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி பேசி அவர் ஒரு நேர்மையான ஒரு ஆள் ரைட்டு ஓகே அதனால போனார் இதுதாங்க எனக்கு தெரியும் நான் புரிஞ்சது தெரியும்னா என்ன நான் புரிஞ்சுக்கிட்டே தாங்க நீங்க எத்தனை கோயில்ல வேணாலும் சத்தியம் பண்ணுங்க அது வந்து அண்ணாமலை தானாக தான் அங்கே போகணும்னு சொல்லுங்க நான் நம்பவே மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் அந்த அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அதனால ரெண்டு பாட்டு எழுதுறதுக்கு நானே போய் முன்னாடி வந்து எழுதிட்டு வந்தாள் அதனால பல தடவை நாங்க போனாலும் ரொம்ப அந்த சமயத்துல ரொம்பவே நான் அவங்களை புரிஞ்சுருக்கேன் அதனால் எனக்கு நல்லா தெரியும் அப்புறம் என்னுடைய சம்பவமும் எனக்கு நல்லா புரிஞ்சு புரிதலை ஏற்படுத்துச்சு கர்நாட் அது வந்து இந்த சூழ்நிலையில் இதுக்கு மேலே அமிஷாவே திட்டாருங்கிறது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு இனிமேல் அதில் தப்ப முடியாது இனிமேல் அதோட அதோகதின்னு எல்லோரும் சொல்லுவாங்க அதனால் அதை சரி பண்ணுறதுக்கு சரி பண்ணது நல்ல விஷயம் தான் அது தப்பு கிடையாது திருந்தணும்னு நான் சொல்லுவேன் இதுக்கு மேலேயும் வந்து இது பாருங்கள் இந்த சூழ்நிலையை சரி கட்டுறதுக்கு மட்டும்தான் இது இறங்கும் பறவைபடி நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள் மீண்டும் பெரிய நிற்கும் நான் வந்து என்ன தெரியுமா எதிர்பார்க்குறேன் தென் நீ நிற்கட்டுங்க தப்பே கிடையாது திருமதி தமிழை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இதுக்கு மேலாவது தென் சென்னையை டார்கெட் பண்ணி அவங்க நினைச்சா இப்போ நிறைய ஸ்பான்சர்லாம் கிடைப்பாங்க அந்த ஸ்பான்சர் நிறைய அவங்க மருத்துவ சேவைகள் நிறைய பண்ணலாம் கிராமம் தோறும் பூத்து தோறும் கமிட்டிகள் அமைச்சு ஒவ்வொரு இடத்துலையும் பாஜகவை வலுப்படுத்துற வேலையை அந்த அம்மா செய்து அஞ்சு வருஷம் கழிச்சு தென் சென்னையில் நின்று அமோக வெற்றி பெற்று மத்தியில் வந்து ஒரு கேபினெட் அமைச்சராகவே போட்டோம் சந்தோஷமான விஷயம் அஞ்சு வருஷம் அந்த வேற எங்கேயும் உழைக்க வேண்டியதே இல்லை நான் சொல்கிறேன் இவங்க உழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது தென் சென்னை மட்டும் டார்கெட் பண்ணி அந்த உழைக்கட்டும் அடுத்த வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த மக்கள்கிட்ட நல்ல அபிப்பிராயத்தை நல்ல மதிப்பை பெறட்டும் நல் மதிப்பை பெறட்டும் பாஜக தொண்டர்கள் முதற்கொண்டு நிர்வாகிகள் முதல் எல்லாத்துலையும் நல்ல பிள்ளையாக இருக்கட்டும் இருந்துட்டு அவங்க அந்த பூத்தை முத போடட்டும் தென் சென்னை முழுக்க தென் சென்னை பாராளுமன்ற தொகுதிக்குள்ளெல்லாம் பூத்தெல்லாம் பலப்படுத்தட்டும் கட்சி பண்ணுவாங்க இந்தம்மா அதை தானா ஒரு அதிகப்படியான ஒரு சிரத்தை எடுத்து தானாக முன்வந்து அதை செய்யட்டும் செய்து அந்த மக்களுடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணட்டும் அதே மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளையும் எடுத்து அவங்க வெளியே கொண்டு போராட்டம் பண்ணட்டும் திமுகவுக்கு எதிராக விகிரசா களத்தில் இறங்கட்டும் சித்தாந்த ரீதியான போராட்டத்தை கையில் எடுக்கட்டும் அவங்க எழுதி இவ்வளோ இவ்வளோ நாளாக அண்ணன் நொண்ணன்லாம் விட்டு தள்ளிட்டு அது இருந்துட்டு போட்டோம் அது பர்ஸ்னல் ஏன் உங்கள் தம்பி மகன் தானே அங்கே கன்னியாமூலி எம்பியா இருக்காரு காங்கிரஸில் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு சித்தாந்தம் தானே இருக்கீங்க அது காங்கிரஸ் திமுக பாஜக ரெண்டுக்கும் எதிராக தானே நிற்கிறீங்க அப்போ மட்டும் ஒரு சாப்பிட்டுக்கார ஏன் போகணும் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீங்கள் உழைங்க நல்ல நல் மதிப்பை பெறுங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இருந்து ஒரு அஞ்சு வருஷம் இருந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அமைச்சராகனாலும் சரி தான் என்ன ஆனாலும் எல்லாரும் சந்தோஷப்படுவீங்க அதை விட்டுவிட்டு அண்ணாமலைக்கு எதிராக நாங்கள் வந்து மோடிக்கு எதிராகவே கொம்புச்சிட்டாங்கன்னா பாருங்களா மோடியினுடைய நிகழ்ச்சி அது மோடி கலந்துகிட்ட கோவை அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியை மடை மாத்தம் பண்ணி விடுறதுக்கு இந்த அம்மா பண்ண இந்த அம்மாவை எப்படி நம்புவீங்க நம்ம நாட்டை வித்துட்டு போயிருவாங்க அதான அப்படித்தானே நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும் வேற நமக்கு என்ன வாக்கிய தகரா இதை பண்ணக்கூடாது எவ்வளவு தேசியவாதியாக எனக்கு போவோம் அவ்வளோதான் இப்பவும் கோவம் அவ்வளோதான் இப்பமா நான் சொல்றேன் அண்ணாமலையை வந்து அவங்க வீட்டுக்கு வர வச்சது அந்த அம்மா போன் பண்ணி சொல்லி எப்படியாவது வந்துரும்னு சொல்லி சொல்லி அவர் அது அவரு அதுதான் ஒரு தலைவர் மாநில தலைவர் அதை வந்து அந்த சூழ்நிலையை தான் பார்ப்பாரு சமாளிச்சார் அது நல்ல விஷயம் அவர் போகக்கூடாது நான் சொல்லவே மாட்டேன் போன தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் இந்த அம்மா இதுவாக இதுக்கு பிறகாவது திருந்தோணும்னு நான் சொல்றேன் அவ்வளோதான் இந்த அம்மா மட்டும் இல்லைங்க இதே மாதிரி நான் இப்போ பேர் சொல்லக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் ஏன்னா யாருமே வந்து இது கல்யாணராமன் மாரிதாஸ் இந்த மூணு பேர் மட்டும் மூணு பேரும் இப்போ அந்த அயோக்கியத்தனத்தை பண்ணனால அவங்க பேரட ஒளி உலகத்தை இந்த வெளிப்படையாக பொது வழியிலே சொல்லிட்டு இருக்கேன் மற்றவங்க எல்லாம் இருக்காங்க நான் இப்போ சொல்லலை உங்களுக்கே நிறைய பேரை தெரியும் அதில் அவங்க எல்லாம் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் திருந்தி ஆக்கப்பூர்வமா கட்சிக்கு நல்லது செய்தாங்க அப்படின்னா சந்தோஷம் நல்லது செய்யாமல் கொம்பு ஸ்வீடு தெரிஞ்சாங்கன்னா காணா போயிடும் உண்மையில நான் சொன்னாங்க எனக்கு நல்லா தெரியுங்க ஓரளவுக்கு நமக்கு புரிதல்லாம் இருக்குங்க எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்காதுங்க அது நீங்க தப்பாவே பண்ணிட்டு ஓரளவுக்கு போகலாம் அதே மாதிரி கை கொடுக்கப்ப ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் வந்து என்னெல்லாமோ பண்ணார் மிகப்பெரிய அளவுல பாருங்க இந்த இங்க வந்து பெண்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதே அங்க இப்ப சந்திரபாபு நாயுடு அந்த ஜெகன்மோகன் ரெட்டி கொடுத்ததை பார்த்தா இவருங்க கொடுத்தாரு நம்முடைய முதலமைச்சர் வருஷத்துக்கு பதினாயிரம் ரூபாய் அவருக்கு கொடுத்து பார்த்தாரு கொடுத்தாரு இன்னும் என்ன பண்ணார் ஆனால் ஆனா கண்ட கண்ட அந்த கக்கூசு ரூம்ல இருந்து எல்லா இடமும் அவங்க அப்போ இருக்க பேரு தான் ஆஸ்பத்திரி இருக்க பேரில் தான் க ரூம் கட்டினாலும் கட்டினாலும் இருக்க பேர் தான் நினைவு சின்ன வச்சாலும் ஊரு பூதா சேலை மாநிலம் ஃபுல்லாக சேலை கோயில் இந்து கோயிலெல்லாம் இடிச்சு உடைச்சி எல்லா வேண்டாத வேலையும் பண்ணாங்க எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் இதுதான் நாங்க நாங்கள் நினைச்சது தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அஞ்சு வருஷம் குத்தகை கொடுத்துட்டாங்க ஆந்திராவை நான் என்ன நினைக்கிறேன்னு அதுதான் அப்படிங்கிறது அவ்வளோ அயோகி பண்ணாரு அதே சமயத்தில் அந்த புத்திசெலாம் ஒரு விஷயத்தையும் பண்ணாரு மோடியை பகைக்கலை மோடி வந்து எதிரணியா இருந்தாலும் மோடி கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி தேவையான காரியங்களை என்ன சாதிக்குச்சு என்ன அவங்களுக்கு தேவையா அந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வச்சு வாங்கிட்டார் இதெல்லாம் பண்ணார் ஆனா அங்க பண்ணது என்னது ஆந்திராவில் பண்ணது என்னது இந்து விரோதம் தேச துரோகம் எல்லாமே இங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதே தாங்க கருணாநிதி அதாவது நூலகம் கலைஞருக்கு வந்து நினைவு பேனா கலைஞருக்கு பேரில் அது கலைஞருக்கு கருணாநிதி பேரில் இது கருணாநிதி பெறல கக்கூசுரூம் கருணாநிதி பேர்ல இது ஆஸ்பத்திரி எல்லாம் அங்க நடந்துட்டு இருக்குல்ல அத்தனையும் தான் அங்க நடந்துச்சு இன்னைக்கு அத்தனையும் உடைச்சு தெளிட்டு இருக்காங்கல்ல தான் அடுத்து தமிழ்நாட்டே நடக்க போகுது சரி இருக்கட்டும் நான் விஷயத்துக்கு வரேன் அதனால நான் வந்து இவங்களெல்லாம் விமர்சனம் பண்ணதுக்கு நோக்கம் தான் என்னதான் பிரதமர் இவ்வளவு தூரம் தமிழகத்துல பாஜக வளர்ந்துருக்குன்னு சொன்ன பிறகும் கூட அதை வந்து மாரிதாஸ் வந்து அது வளரலைன்னு சொல்லும் போது நம்மளால அதை ஏத்துக்க முடியல அப்ப இவங்க எல்லாம் திமுகவால இங்க ஊக்கப்படுத்தி இங்க உள்ள சிண்டு முடிக்கிற வேலையை அதனாலதான் தமிழிசைக்காக களமிறங்கி போராடுனது யாரு திமுக காரம் தான் ஒரு த ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை அவமானப்படுத்தி விட்டார் ரெண்டு மாநில கவர்னர் அவ அவமானப்படுத்திட்டு நான் கேட்குறேன் எங்க ரெண்டு மாநில கவர்னர் ஆகுறதே அமித்ஷா தானே அந்த அம்மாவை ரெண்டு மாநில கவர்னர் ஆக்குறது யாரு அமித்ஷா தானே அந்த அம்மாவை தமிழக பாஜகவினுடைய தலைவராக தலைவராக உட்கார வச்சது யாரு அமித்ஷா தானே கட்சி தானே பண்ணுச்சு ஏன் நாடாருன்னு பாத்து பண்ண இல்லையோ நாடாரு அதனால பண்ண மாட்டேன்னு சொன்னா அன்னைக்கே பண்ணாம போயிருக்கலாமே பொன் ராதாகிருஷ்ணனை கொண்டு போய் நாடா நாடாருக்கு மேல திடீர்னு பாசம் வந்து திமுக இருந்துக்கலாம் அடா சட்டம் நடந்து கொடுத்த தேர்தல திமுக தரப்புல எத்தனை நாடாருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க சொல்லுங்க நீங்க நாடார் நாடார்னு இப்ப திடீர் பாசம் பொங்குது உங்களுக்கு எத்தனை நாடாருக்கு நீங்க வாய்ப்பு குடுத்தீங்க கன்னியாகுமரில நான் சொல்றேன் நான் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் பாஜகவுடைய வேட்பாளர் யார் பொன் ராதாகிருஷ்ணன் நாடார் தமிழிசை சவுந்தரராஜன் இப்ப வால் பிடிச்சிட்டு ஓடி வந்து நிற்கிறீங்களா யாரு நாடார் வடசனையினுடைய சென்னையில முக்கியமா மூணு தான் மூணுல ரெண்டுதான் பாஜக ரெண்டுமே நாடார் தான் வடசனையில் பால் கனகராஜ் யாருங்க நாடார் நாடார் தானே மத மாதிரியே நாடார்னு வச்சுருங்க நாடார் தானே உங்கள் கணக்குப்படி அவரும் நாடார் தான் அப்போ நாடார் அவர் அவர் நாடார் இந்த மூணு வரிசை நான் மூணே சொல்லிவிட்டேன்னாங்க பாஜகவில் நேரில் விட்ட மூணே மூணு பேரை டப்புன்னு சொல்லிவிட்டேன் மூணு பேரை திமுக திமுகவில் ஒருத்தரை சொல்லுங்கள் திமுகவில் ஒருத்தர ஒருத்தரை சொல்லுங்கள் இல்ல அப்புறம் என்ன இதுதான் உங்களுடைய லட்சணம் நீங்கள் அந்த மாதிரி இந்த நாடகம் போடுறதெல்லாம் விட்டுக்கிட்டு ஆக்கபூர்வமாக எதையும் சொல்லுங்கள் செய்தீங்கன்னா அது சரியாக இருக்கும் இப்படியெல்லாம் பண்ணவங்க தான் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க அதாவது ஓட்டை ஓட்டில் வந்து ஓட்டை ஸ்லீட்ஸ்லேருந்து ஓட்டை ரிமூவ் பண்ணுறது அந்த பூத்தை கேப்சர் பண்ணுறது அங்கே வேலை பார்க்கறோடைய அரசு ஊழியர்களை மசாலா பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய பாஜக இன்னேஜென்றையே விலைக்கு வாங்கிறது வாங்கிட்டாங்க பல இடங்களில் வாங்கியிருக்காங்க பணத்தால் அடித்து செய்கிறது இது அவ்வளோத்தையும் இதுவரைக்கும் செய்தாங்க வருங்காலத்தில் அது செய்ய முடியுமாங்கிறத கேள்விக்குறி இப்போ இந்த பாஜகனுடைய ஓட்டு வங்கி வளருது வந்துட்டு இந்து ஓட்டு வங்கி உருவாயிட்டுங்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு இதை உருவாக்கினால்தான் தமிழிசை சவுந்தராஜன் மேட்டரை போட்டு பெருசாக்கி இல்லை வளரலனி ஒன்றை சொல்ல வச்சு பிஜேபியில் பாஜக வளரணி தமிழிசை முன்னாள் தலைவர் ஆகினாலே சொல்ல வச்சாங்கல்ல அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் அதுக்கு மாரிதாஸ் இந்த கல்யாணராமன் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இதுக்கு காவடி தூக்குனாங்கன்னா நம்ம இதே என்ன என்ன சொல்ல முடியும் வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு காட்சி அது என்ன காரணம்னா அது அண்ணாமலைக்கு அந்த கிரெடிட் போகுதுங்கிறது ஒன்று அவங்களுடைய சதி என்னென்னா இது இந்த மாதிரி ஓட்டு வங்கி உருவாகி பாஜகவுக்குடைய வளர்ச்சி வந்து கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணுங்கிறது உங்களுக்கு அப்பட்டமா தெரியுது எல்லாத்துக்கும் தெரியுமாங்க என்ன பூத கண்ணாடி வாழியா பார்க்கணும் இல்ல ஆராய்ச்சி பண்ணணுமா இல்லை டாக்டரேட்டாக பண்ணணும் இல்லை அப்பட்டமா எல்லாத்துக்குமே தெரியுது அதனாலதான் அவங்களுடைய சதி இதில் இருக்கு அவங்களுக்கு விலை போயிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜங்கிறத வெளிப்படையான என்னுடைய குற்றச்சாட்டு இப்பவும் ஒண்ணு கெட்டுப்போகல திருந்துங்க நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் திருந்தி இனிமையாவது இவ்வளவு நாளும் உங்களுக்கு கட்சிக்காக நீங்க எதுவும் பண்ணலை கட்சி உங்களுக்கு எல்லாத்தையும் தந்தது அந்த உங்களுக்கு எல்லாத்தையும் தந்த கட்சிக்கு நீங்களும் ஏதாவது பண்ணுங்க பண்ணீங்கன்னா உண்மையிலே மறுபடியும் நான் உட்பட நான் உட்பட நானும் கூட தென் சென்னை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுக்கு முந்து நாள் வரைக்கும் உங்களை திட்டு நாள் ஆனால் அறிவிக்கப்பட்ட பிறகு நான் வந்து தென் சென்னையில் நீங்கள் வெற்றி பெறணும்னு தான் நான் நினச்சேன் வெற்றி பெறுவீங்கன்னு நான் நம்புனேன் அதுக்கு சில காரணங்கள் இருக்குது அதனால நான் நம்புனேன் ஆனால் கடைசியில் போன போக்கில் பார்த்து அது நே வேற சூழ்நிலையில் போயிட்டு ரைட்டு இருக்கட்டும் இனிமேலே நீங்கள் பண்ணுங்கள் உங்களை நாங்கள் கொண்டாடுறோம் சரியா அப்புறம் நேற்று இப்போ ரொம்ப பரபரப்பாக எல்லா ஊடகங்கள்லேயும் வந்தது எஸ் சேகர் வந்து ஒரு ஒரு பெண் நடிகையிடம் வந்து அதை ஆளுங்கட்சி வந்து பேரை யூஸ் பண்ணி சிஎம் செல் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அவங்கள வந்து மிரட்டல் துணியில் பேசின சில விவகாரங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது எஸ் வி சேகரோட இந்த செயல் செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ வந்து திமுகவுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக எஸ் வி சேகர் சப்போர்ட் பண்ணி சமீப காலங்களில் பேசினதும் இப்போ இந்த விவகாரமும் உணர்த்துது கரெக்டு தான் அதாவது எப்படின்னா இந்த எஸ் வி சேகர் எல்லாம் வந்து நான் ஒரு ஒரு இடத்துல வந்து என்னுடைய சாமானியன் குரல் சேர சேனல்ல வந்து தலைப்பே நாயின்னு தான் போட்டேன் அந்த அளவுக்கு மிக மிக கேவலமான ஒரு தான் வந்து எஸ் நடிகர் எஸ் வி சேகர் பண்ணார் அதனால நான் அந்த அந்த மாதிரிலாம் பேச வேண்டிய அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய மரியாதை கொடுக்காத ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய இடமா வந்து ஏன்னா சில பேருக்கு அவங்களுடைய தான் ஆட்டுக்குட்டினே அண்ணாமலை சொல்லும்போது வேற திமுக காரன் அவன் சொல்கிறேன் இவன் சொல்கிறேன்னா பரவாயில்ல எஸ் வி சேகர் சொல்லும்போது அதை எப்படி ஏத்துக்க முடியும் இன்னைக்கு பாருங்க அப்பட்டமான திமுகவினுடைய கை கூலி அப்படிங்கறது வெளியே தெரிஞ்சு போச்சா இவரை வந்து யாரோ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை ஒரு கேஸ் நடக்குது யாரோ ரெண்டு பேருக்கு அதுக்கு இவர் மீடியேட்டர் பண்ண போறாராம் எப்படி பண்ணுறாரு அரசாங்கம் என்கிட்ட சொல்லிச்சு என்ன அரசாங்கம் வந்து திராவிடியா மாடல் அரசாங்கம் எனக்கு சொல்லிச்சு அதனால நான் உங்ககிட்ட பேசுகிறேங்க நீங்கள் வந்து இவங்க அரசாங்கத்துலருந்து உங்களை என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் மிரட்டுறாரு அப்படியே ஆடியோ ஃபுல்லாக நான் கேட்டேன் மெரட்டர் அப்படியே அது வந்து நான் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மிரட்டி எடுத்து அதை வந்து அந்த வா வழக்கை வாபஸ் வாங்குவதற்காக அந்த பெண்ணை போட்டு மிரட்டின ஒரு ஆள் அதுவும் அரசாங்கத்துக்காக கைக்கூலி வேலை பார்த்துட்டு இருந்தது அப்படி தானே சொன்னார் அதில் ஆடியோவில் அப்படி தான் பேசி வச்சுருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த அதாவது க கடந்த பல ஆட்கள் நாட்களாகவே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வந்து திமுக மேடையில் ஏறி திமுக கருணாநிதியை புகழ்ந்து பேசி ஸ்டாலினை புகழ்ந்து பேசி இதெல்லாம் பண்ணிட்டு தெரியாரு அப்படின்னு திருநிட்டு நானும் வந்து மோடியை தான் ஆதரிக்கான இது அப்படிப்பட்ட ஜென்மம் இது நம்மெல்லாம் அப்படி ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க அதாவது இந்த ஏதோ ஒரு நம்ம அப்படி இல்லை பிறந்ததுல இருந்தே நம்ம வந்து பிறந்ததுல நான் திமுக என்னுடைய ரத்தம் என்னுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் திமுக ரத்தம் ஏன்னா எங்க அப்பா தான் முத முத எங்க அப்பாவும் எங்க பெரியப்பாவும் தான் வந்து எங்க ஊர்ல முதல் திமுக கொடியே கெட்டின ஆளு எங்க முதல் கொடி திமுக கொடியே எங்க ஊர்ல கெட்டினாலே எங்க அப்பாவும் எங்க பெரியப்பாவன் தான் பல தடவை நான் சொல்லிட்டேன் என்னால திருப்பி திருப்பியே சொல்லலை அதனால எங்க அப்பாவுக்கு தான் நான் பிறந்திருக்கேன் எங்க அப்பா திமுக காரணம் ஆனா திமுக காரணம் நான் சின்ன வயசுல திமுக கூடிய இதெல்லாம் போஸ்டர் ஓட்டிட்டு திருஞ்ச ஆளு திமுகவு திமுக தானா இங்க எல்லாம் அவரு கடைசி வரைக்கும் எங்க அப்பா எல்லாம் கடைசி வரைக்கும் என் தலைவன் கருணாநிதி தான் சொல்லுவார் அங்கெல்லாம் கலைஞர்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்ப இல்ல முன்னாடி நான் சொல்லுறது ஒரு தொண்ணூறுகள் ஏன்னா தொண்ணூறுகள்ல தானே எனக்கு புத்தி வந்துச்சு கொஞ்சம் சிந்திக்கும் திறன் அப்ப தானே வந்துச்சு அப்ப அந்த தான் முத முத தான் திமுகங்கிற கட்சி வந்து என்ன பண்ணுதுலாம் பார்க்கும்போது இது ஒரு தேச திரோக கட்சி அதை விட ஒரு இந்து விரோத கட்சிங்கிறது என்னைக்கே எனக்கு புரிய ஆரம்பிச்சதோ அன்றைக்கி அப்படியே நம்முடைய இதில் மாறினேன் மாறின பிறகு கூட எங்கள் அப்பாலாம் வந்து அவர் திமுகவுடைய பாசத்தை அப்பப்போ காட்டிப்பார் அப்படிதான் போச்சுது அதனால் அவர் கடைசி காலத்தில் சில நேரங்களில் வந்து தாமரைக்கு அவரே ஓட்டு போட்டார் எங்கள் அப்பாவே ஓட்டு போட்டார் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இங்கேயும் வந்து திமுக ரத்தம் தான் ஓடுது வேற சந்தேகமே வேண்டாம் ஆனால் நல்லது கெட்டதுங்கிறத சிந்திக்கும் திறன் இங்கே இருக்கிறதுனால அதை ஓரம் கட்டிட்டு நாங்கள் வந்து பல பேர் பாஜகவில் வந்தவங்க எல்லா மாற்றுக் கட்சியிலேருந்தும் வந்திருப்பாங்க திமுகலேருந்து வந்திருப்பாங்க கம்யூனிஸ்டில் வந்துருப்பாங்க காங்கிரஸ்லேருந்து வந்திருப்பாங்க பல இடத்துலேருந்து வந்திருப்பாங்க வந்தவங்க சில பேர் வெளியே போனாங்க திருநாவுக்கரசெல்லாம் வந்து அப்படியே வந்தவர் தானே திருநாவுக்கரசன் இங்கே வந்து மாநில தலைவராக விட பாஜகவில் இருந்தார் இன்னைக்கு வந்து அவர் காங்கிரஸில் போய் இருக்காரு சரி அது ஒரு விஷயம் கிட்ட அதில் நம்ம வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் நான் எஸ் வி சேகரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னென்னா எதிர்காலமே இருக்காது திமு திமுகவில் ஏதாவது வேற ஏதாவது என்னமோ எலும்பு துண்டை போடுவாங்க பொறுக்கிட்டு போக வேண்டியதுதான் அவ்வளோதாங்க இருக்கும் அதாவது ஒரு நல்ல தேசியவாதி அப்படின்னா அவன் கண்டிப்பாக மோடியினுடைய கருத்தை வலுப்படுத்துவான் தமிழகத்தில் அண்ணாமலுடைய கருத்தை வலுப்படுத்துவான் ஏன்னா ஒரு பெரிய சித்தாந்த சீர்திருத்தம் தமிழகத்தில் இது மூலமாக நடக்க போகுது ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு மாற்றம் வரப்போகுது ஒரு அரசியல் சேஞ்சு தமிழகத்தில் பொலிட்டிக்கல் சேஞ்ச் அதாவது ஒரு அரசியல் மாற்றம் வரப்போ ஆட்சி மாற்றம் வேற அதுதான் மாதி மாதிரி இருந்தாங்கல்ல ஆனால் இப்போ ஒரு அரச இந்த திராவிடியா சித்தாந்தத்தை அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுக்கிட்டு ஒரு தேசிய சித்தாந்தம் உள்ள வருது அதனுடைய பயணம் தொடங்கி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ நீங்கள் அதை வந்து ஆதரிக்கணும் எல்லாத்துக்கும் மேலே எஸ்வி சேகர் வந்து ஒரு பிராமண சமுதாயத்தில் பிறந்தவர் அதை வந்து அந்த ஆள் வந்து அதை கொஞ்சமாவது யோசிக்கணும் எழுபது வருஷமா நம்மளை கருவறுத்த ஒரு சித்தாந்தம் தான் திராவிடியா சித்தாந்தம் எழுபது வருஷமாக நீங்கள் போட்டிருக்க பூனால் கடைசியில் கூட நீங்கள் உங்கள் பையனுக்கு பையனுக்காக ஏதோ பூநூல் இதெல்லாம் பற்றி நீங்கள் பண்ணும்போது அப்பவும் கூட இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து இழிவுப்படுத்துனாங்கிறத கூட புரியலில்ல அப்போல்லாம் கூட உங்களுக்கு துணைக்கு பாஜக தான்ங்கிறது கூட உங்களுக்கு புரியலை அப்படின்னா தேசியவாதிகள் தான் உங்களுக்கு வந்து உறுதுணையாக நின்னாங்க அப்படிங்கிறத புரியலைன்னா எல்லாம் உண்மையிலேயே ஒரு தப்பா போயிடும் அம்மாவை தப்பா சொல்ற மாதிரி ஆயிரும் அதனால அதோட நுற்பாட்டிக்கிறேன் நீங்களாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஆள்கள் நீங்க படித்த முட்டாள்கள் காமராஜர் சொன்ன லெவலெலாம் எடுத்துடலாம் இது அப்புறம் இந்த கிஷோர் கே சாஃபி உண்மையிலேயே கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்டுங்க எனக்கு ரொம்ப நம்ம டெய்லி ஃபோன் பண்ணி பேசக்கூடிய ஆள் இல்லைன்னா அங்கே போய் தண்ணி அடிக்கிற ஆளு எனக்கு கிடையாது அந்த பழக்கமே நமக்கு கிடையாது பல சந்தர்ப்பங்களில் நான் அவரை சந்திச்சிருக்கேன் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அதில் வந்து நான் அவர்கிட்ட எனக்கு மேலே நல்ல மரியாதை நானும் அவருக்கு மேலே நல்ல மரியாதை வச்சுருந்தேன் ஏன்னா இப்போ யாராக இருந்தாலும் தேசியவாதியை ஆதரிக்க தானே செய்வோம் நம்ம அந்த அடிப்படையில் நான் வந்து இவருக்கு மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன் கல்யாண ராமன் மேலே எவ்வளவு நம்ம வந்து கல்யாண வந்து அந்த தரப்பு போராளி கட்சி ராஜா கட்சி ராஜா இருக்கார்ல அவருக்கு அடுத்த இடத்துல வச்சுருந்தேன் நான் என்ன மாதிரி பல பேர் வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு சித்தாந்த ரீதியாக நம்ம அவருக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருந்தோம் ஆள் நான் நம்முடைய அந்த புக்கு சம்பவத்தில் வந்த ஒன்று என்னச்சி அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சுது கிஷோர் சாமி என்றைக்கு வந்து அண்ணாமலைக்கு எதிராக இந்த அவருக்கு அவரு பாவம் அவருக்கு வந்து எடப்பாடி கூட்டிகிட்டு போய் வேலை கொடுத்தாரு எங்கள் ஜே ஜே டிவியில் ஜே நியூஸ் அதில் கொண்டு போய் வேலை கொடுத்தாரு வேலை கொடுத்து முக்கிய பதவியும் கொடுத்தாரு ச பல லட்சங்களில் சம்பளமும் கொடுத்தாரு இந்த வசதி வாய்ப்பெல்லாம் கொடுத்தாரு அதுக்கு பிறகு வேறு என்ன பண்ண முடியும் அவர் வந்து அண்ணாமலை எடுத்து தான் பேசணும் எடப்பாடிக்கு அதை இவரும் எடுத்துக்கிட்டார் அவ்வளோதான் அவர் எடுத்துக்கிட்டார் அதை கொஞ்சம் நாகரீகமாக பண்ணிட்டு போனால் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காது அந்த ஏதோ சாப்பாட்டுக்காக நான் இதை பண்ணுறேன்ங்கிறத நம்ம நம்ம அதெல்லாம் சுட்டி காணிக்க போகிறது இல்லை அப்படி எடுத்துகிட்டு நம்ம யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இதை வந்து இழிவுபடுத்தி பேசும்போது அங்கே தான் வில்லங்கம் கிஷோர் கை சாமியாக இருந்தாச்சார்தான் எஸ் வி சேகராக இருந்தாலும் சார் தான் இல்லைன்னா

அது குடும்பமாக ஒரு நல்ல தகப்பனும் கிடையாது நல்ல கணவனும் கிடையாது ஒரு நல்ல ஒரு பிரஜையும் கிடையாது ஒரு குடிகாரை ஒரு பொம்பளை பொறிக்கி ஒரு கேவலமான ஆள் பிரகாஷ்ராஜ் இவன் வந்து பாடம் நடத்திட்டு தெரியாமல் மற்றவங்களுக்கு சரி விடுங்க அதை விடுங்க இதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எஸ்வி சேகர் அப்படிங்கிறது கதம் முடிஞ்சு போச்சு கதை அதே மாதிரி எஸ்வி சேகர் மாதிரி அண்டாமலையை எடுத்துக்கிட்டு யார் யாரெல்லாம் அண்ட் எஸ் வி சேகருக்கும் இதுமாதிரி தான் ஒரு நடப்பு அடுத்து பாஜக தலைவராக அவரை தான் ஆக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார் ஆசைப்படலாங்க அதுக்கும் ஒரு அளவு வேண்டாமா என்ன தகுதி இருக்குது சொல்லுங்க ஒரு முன்னாள் எம்எல்ஏங்கிற தகுதியை சொல்ல முடியும் அது ஜெயலலிதா அவங்க போட்ட பிச்சை அவ்வளோதான் அதுக்கு பிறகு வேற என்ன இருக்கு ஒரு நடிகர்னு நீங்க சொல்லலாம் உங்க வார்டுல உள்ள ஓட்ட கூட உங்களால அதிகமான ஓட்டை பாஜக வாங்க முடியாது அப்படி வந்துச்சுன்னா அது உழைப்பால தான் வரும் நீங்க வந்து முன்னெடுத்து நான் செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வராது அவ்வளவுதான் உங்களுடைய இது சரி பரவாயில்ல அவருக்கு பங்கு அவர் பண்ணிட்டு போட்டோம் என்னதா செய்யிட்டு போட்டோம் மொத்தத்துல தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது அது வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமர முதல்வராக அமையக்கூடிய ஆந்திராவில் இப்ப நடந்திருக்குல்ல அதே மாதிரி ஒரு பெரிய இது வந்து கண்டிப்பா நடக்க போது அவரு அதை நோக்கி அண்ணாமலை தன்னுடைய பயணத்தை அடுத்த கட்ட பயணத்தை தொடங்கிட்டாரு இந்த இடத்துல நான் இவ்வளவுதான் இதுல சொல்ல முடியும் இதுக்கு மேல சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் நன்றி 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 வணக்கம் இந்தியா நம்பர் ஒன் ஏஐ எம்பவர் இன்ஸ்டிடியூஷன் ஜே கே கே என் அட்மிஷன் ஓபன் ஃபார் இன்ஜினியரிங் பார்மசி அலைட் ஹெல்த் சயின்சஸ் ஆர்ட்ஸ் நர்சிங் அண்ட் டென்டல் கே கே என் இன்ஸ்டிடியூஷன் குமாரபாளையம்